Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம மஞ்சு கபூருடைய பிரதர்ஸ் நாவலுடைய சம்மரிய பார்க்க போறோம். வாங்க சம்மரிக்குள்ள போகலாம். இந்த ஸ்டோரியில மெயின் கேரக்டர் ஃபீமேல் புரோட்டகானிஸ்ட் பார்த்தீங்கன்னா தப்தி கைனா இருக்காங்க. அதோடைய இன்னும் மெயின் கேரக்டர் ரெண்டு பேர், டூ பிரதர்ஸ் இருக்காங்க, ஹிமித் மங்கல்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஹிமித் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடராக இருக்காங்க, மங்கல் வந்து அவங்க பிரதர். மங்களோடைய ஒய்ஃப் தான் தப்தி. இந்த ஸ்டோரி வந்து ராஜஸ்தானில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ட்ரூ இன்சிடெண்ட். 2006 பிரமோத் மகாஜனுடைய அசாசினேஷன் நடந்துச்சு. அதே ரிசம்பிள்ஸ் வந்து இந்த ஸ்டோரிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயுமே பிரமோத் மகாஜன் வந்து கொல்லப்பட்டது அவங்க பிரதரால் கொல்லப்படுவாங்க, சின்ன ஃபேமிலி இஷ்யூவால். இந்த ஸ்டோரியும் ஃபேமிலி இஷ்யூவால் தன்னோட பிரதரை கொலை பண்ணியிருப்பாங்க. இந்த நாவல் பார்த்திங்கன்னா மஞ்சு கபூருடைய 6th நாவல். இதோடைய தீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், பாலிடிக்ஸ், சிப்ளிங் ரைவல்ரி, சேட் ராஜ்புட் கான்ஃப்ளிக்ட், காஸ்டிசம், ஃபெமினிசம், சைல்டு மேரேஜ், இதெல்லாம் தான் இதோட தீம்ஸு. இந்த ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஹிமத் சிங் கைனாவுடைய அசாசினேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹிமத் வந்து அந்த ராஜஸ்தானுடைய சிஎம்மாக இருக்கார். ஹிமத் வந்து தன்னுடைய சொந்த தம்பியாலேயே கன் ஷூட் பண்ணி கொல்லப்படுறாரு ஒரு பப்ளிக் மீட்டில். தப்தி, அதாவது மங்களோட ஒய்ஃப் தான் இதுக்கு ரீசன் சொல்கிறாங்க. ஏன்னா பாஸ்ட்டு, அதாவது முன்னாடி 13 முன்னாடி நடந்த விஷயந்தான் இதுக்கு காரணம் சொல்கிறாங்க. 13 முன்னாடி பார்த்தீங்கன்னா தப்தி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. ஹிமித் வந்து கெஸ்ட்டாக போயிருப்பார் அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அப்போ வந்து தப்தி கூட அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணுவார் ஹிமித்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தம்பிக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. கல்யாணம் பண்ண பிறகு தான் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா இல்லை இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களான்ட்டு ஒரு சஸ்பெக்ட் வந்து ஹிமித்தோடைய அங்கிள் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிமித்துக்கும் அது வந்து ஒரு அஃபெக்ட் ஆகி அவர் வந்து ஒரு பொலிட்டிஷியனாக மாறியிருக்காங்க, சப்போர்ட்டாகவும் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியலி பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலி அவங்க பிரதர் ஹிமித் தான் ரொம்ப பவரானவர். அதனாலே பார்த்திங்கன்னா மங்களுக்கு ரொம்ப ஜலஸ் ஆகும் ஹிமித்தை பார்த்தா. அவர் பொலிட்டிக்கில் நல்ல லீடிங் பொசிஷனில் இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய பவர்ஸ் இருக்குன்ட்டு இவரும் ஆசைப்பட்றாரு. இவரோட ஆம்பிஷன் எல்லாமே வந்து ஃபெயிலியராக தான் ஆகுது. தன்னோட சொந்த அண்ணனை பார்த்தே அவங்களுக்கு டிஸ்கஸ்டிங் ஃபீல் வருது மங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்க்கும் பிரதருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதும் அவங்களுக்கு வந்து அது வந்து துரோகம் பண்ண மாதிரி அவருக்கு தோணுது. இதை நினச்சி அவர் திங்க் பண்ணி ஷூட் பண்ணிட்டார். மங்கள் வந்து ஹிமித் அசாசினேஷன் பண்ணதுனால அவரை வந்து ஜெயிலில் போடுறாங்க. ஈவந்தோ தன்னோட ஹஸ்பண்ட் ஜெயிலில் இருக்கிறத விட ஹிமித் இறந்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டோரியை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் லிசனிங்.